இந்த வீடியோவில் வந்து செல் த யூனிட் ஆஃப் லைஃப் பார்ட் 3 பார்க்க போகிறோம். இதான் லாஸ்ட் பார்ட். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி 2 பார்ட் பார்த்துருக்கோம். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா லைசோசோம்ஸ். ஸோ லைசோசோம்ஸ் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா சூசைடல் பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சூசைடல் பேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதாவது மாலிகுல்ஸை அழிக்கக்கூடிய, அதாவது தேவையில்லாத டாக்ஸிக்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது பாய்சன்ஸ், ஸோ அதெல்லாம் அழிக்கக்கூடிய என்சைம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அது இது வந்து அது எல்லாத்தையும் வந்து அழிக்குது, டீக்ரேட் பண்ணுது. அப்படின்றதுனால தான் இது வந்து லைசோசோம்ஸ், சூசைடல் பேக்ஸ் ஆஃப் செல். ஸோ செல்லில் தேவையில்லாத கழிவுகள், ஸோ இதெல்லாம் வந்து டீக்ரேட் பண்ணுறது யார் அப்படின்னா லைசோசோம்ஸ் தான். ஸோ லைசோசோம்ஸை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கிறிஸ்டியன் டி டியூவே அப்படின்றவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து சூசைடல் பேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து யூகேரியோட்டிக் செல்ஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா குட்டி குட்டி வாக்கியூல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதிலே உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லைசோசோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எதனால் ஆயிருக்குன்னா லிப்பிட் லேயர்னால ஆயிருக்கு. ஸோ அது சுற்றியில் இருக்கக்கூடிய லேயர் வந்து லிப்பிட் லேயர். அதே மாதிரி இதை சுற்றியில் அதுக்கு மேலேயும் ஒரு மெம்பரேன் இருக்குது. ஸோ அந்த மெம்பரேன் எப்படி இருக்குன்னா கிளைகோசிலேட்டட் மெம்பரேன் டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன்ஸ்னால மேடப் ஆகிருக்கு. உள்ளே வந்து என்ன இருக்குன்னா நம்ம முக்கியமாக யார் தேவைன்னு பார்த்தா இந்த எல்லாத்தையும் டீக்ரேட் பண்ணுறதுக்கு என்சைம்ஸ் தான் தேவை இல்லையா. ஸோ அந்த ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் மிக்சராக இருக்குது, அதாவது நிறைய டைப்ஸ் ஆஃப் என்சைம்ஸ் வந்து இதுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் என்ன பண்ணுதுன்னா செல்லில் இருக்க தேவையான மெட்டீரியல்ஸை டீக்ரேட் பண்ணுது. ஸோ என்னென்ன என்சைம்ஸ்லாம் இருக்குது, இப்போ என்சைம்ஸ் என்சைம்ஸ்ங்கிறாங்களே அது வந்து எல்லாத்தையும் டீக்ரேட் பண்ணுது. ஸோ இப்போ என்ன என்சைம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிட் ஹைட்ரோலைசஸ், நியூக்ளியஸ் ப்ரோட்டியேஸ். ஸோ நியூக்ளியஸை தேவையில்லாத நியூக்ளியஸை டீக்ரேட் பண்ணக்கூடியது நியூக்ளியஸ், ப்ரோட்டீன்ஸை டீக்ரேட் பண்ணுறது ப்ரோட்டியஸ், அதே மாதிரி லிப்பிட்ஸை டீக்ரேட் பண்ணுறது லிப்பேசஸ். ஸோ இந்த மாதிரி அந்தந்த நேம் பொறுத்து பாஸ்பட்டேசஸ், சல்ஃபட்டேசஸ், பாஸ்போலிப்பேசஸ். ஸோ இதோட ஆக்டிவிட்டியெல்லாம் எப்போ ஆக்டிவாக இருக்குன்னா பிஹெச் வந்து 7.2 இருக்கும்போது வந்து இதோட ஆக்டிவிட்டி வந்து இருக்கும். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் இவ்வளோ என்சைம்ஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லைசோசோமில் இருக்குது. ஸோ அந்த லைசோசோமோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்ட்ராசெல்லுலார் டைஜஷன், அதாவது டைஜஸ்ட் பண்ணுது. இந்த என்சைம்ஸ் என்ன பண்ணுது போய் அதை அழிச்சிருது. ஸோ எப்படி டைஜஸ்ட் பண்ணுது, யாரெல்லாம் டைஜஸ்ட் பண்ணுதுன்னா கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ் இதெல்லாமே டைஜஸ்ட் பண்ணுது. எதுனா சைட்டோபிளாசம் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை. அதுக்கப்புறம் ஆட்டோஃபேஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆட்டோஃபேஜி அப்படின்றது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஓன் ஆர்கனல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதவே லைசோசோம்ஸ் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருது. அதாவது மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இவங்களாம் நம்ம செல் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஆளுங்க. ஸோ இவங்களே என்ன பண்ணிடுது அப்படின்னா ஒரு சில அட்வர்ஸான டைப், ஒரு அதாவது கரெக்டான ஒரு ஃபங்க்ஷன் நடக்கலை அப்படின்னா அந்த லைசோசோம் இருக்கக்கூடிய அந்த என்சைம்ஸ் என்ன பண்ணிடுது, இவங்களே போய் டீக்ரேட் பண்ணிடுது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன். அதே மாதிரி ஆட்டோலைசிஸ் ஆட்டோ அப்படின்னா தன்னைத்தானே, அதை சாரி, ஸோ அதை தான் வந்து லைசிஸ் லைசிஸ் அப்படின்றது சாரி ஆட்டோ அப்படின்றது தன்னைத்தானே, லைசிஸ் அப்படின்றது டெத்து. ஸோ தன்னைத்தானே அழிக்கிறது. ஸோ லைசோசோம் என்ன பண்ணுதுன்னா செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் செல், அது இருக்கக்கூடிய செல்லவே வந்து அழிச்சிரும் ஒரு சில நேரம். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் தான் ஆட்டோலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஜிங்னா லைசோசோம் வந்துட்டு ஆட்டோலைட்டிக் என்சைம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த என்சைம்ஸ் வந்து உள்ளே இருக்கக்கூடிய இன்ட்ராசெல்லுலார் மாலிகுல், அந்த செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய மாலிகுல்ஸே என்ன பண்ணிடும் அப்படின்னா டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கும். சாரி, அந்த செல்லுக்கு வெளியே இருக்கிற மாலிகுல்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதான் வந்து ஏஜிங். அடுத்தது வந்து பெராக்சிசோம்ஸ். ஸோ பெராக்சிசோம்ஸ் எதுக்காக அப்படின்னா ஆக்சிடேஷனுக்காக, ஒரு சில பயோமாலிகுல்ஸை வந்து இது ஆக்சிடைஸ் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ். ஸோ அதுக்கு இன்வால்வ் ஆகக்கூடிய ஆர்கனல் தான் வந்து பெராக்சிசோம். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. வெளியே சுற்றியில் ஒரு லிப்பிட்னால ஆன ஒரு லேயர். ஸோ அதை வந்து லிப்பிட் பைலேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த எல்லோ கலரில் இருக்கு இல்லையா, ரெண்டு லேயர்னால ஆகியிருக்கு. ஸோ அதை வந்து லிப்பிட் பைலேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பிளாஸ்மா மெம்பரேன் அதை சுற்றியில் இருக்குது. நடுவில் வந்து கிறிஸ்டலைன் கோர், கோர் அப்படின்றது நடுவில் இருக்கக்கூடிய மெயின் சப்ஸ்டன்ஸ். இதில் வந்து நான் வந்து என்னென்னா அந்த பிளாஸ்மா மெம்பரேன் வந்து சொன்னேன் இல்லையா, ஃப்ளூயிட் மொசாக் மாடல். ஸோ அதில் சொல்லும் போது ஒன்று நான் மறந்துட்டேன், என்ன அப்படின்னா அது லிப்பிட் லேயர் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அதை தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும், அந்த எல்லோ கலரில் இருக்கிறது கீழே இருக்கிறது க்ரீன் கலர். ஸோ இப்படி இருக்கும். ஸோ அந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடியது என்னென்னா ஹைட்ரோஃபிலிக் ஹெட்டு, ஓகேவா. ஸோ வாட்டரை வந்து, அதாவது வாட்டர் லவ்விங் ஹெட். ஹைட்ரோஃபிலிக் அப்படின்றது என்னென்னா வாட்டர், ஹைட்ரோ அப்படின்றது வாட்டர், ஃபிலிக் அப்படின்றது லவ்விங். ஸோ ஹைட்ரோஃபிலிக் ஹெட்டு வந்து இதுக்கு இருக்கும். அதே மாதிரி அதோட டெய்ல் இருக்கு இல்லையா, அந்த டெய்ல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஹைட்ரோஃபோபிக்காக இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை வந்து நான் என்ன எதில் சொல்லலை அப்படின்னா அந்த பிளாஸ்மா மெம்பரேன் சொல்லும்போது நான் இதை மறந்துட்டேன். ஸோ அதை வந்து இப்போ சொல்கிறேன். ஸோ அந்த கான்செப்ட் வச்சு தான் இதில் இருக்குது. ஸோ அதனால் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதுவுமே லிப்பிட் பைலேயர்னால ஆனது தான். அதுக்கு வந்து ஹைட்ரோஃபிலிக்
ஹெட் இருக்கும், அதே மாதிரி ஹைட்ரோஃபோபிக் டெய்ல் இருக்கும். ஸோ இது வந்து ஹைட்ரோஃபோபிக், ஃபோபிக்னா பயோ, ஸோ தண்ணிக்கு பயோ. ஸோ அப்படி இருக்க வந்து அது உள்ளுக்குள்ளே இருக்கும், ஹைட்ரோஃபிலிக் வந்து ஹெட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து சென்ட்ரியோல்ஸ். ஸோ சென்ட்ரியோல்ஸ் அப்படின்றது இதுதான் இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ சென்ட்ரியோல்ஸ் வந்துட்டு நடுவில் சென்ட்ரல் பார்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஹப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை சுற்றிலும் இந்த மாதிரி டியூபியூல்ஸ் மாதிரி கனெக்ட் ஆகிருக்கு. நம்ம பார்த்தாலே தெரியும் டியூப்ஸ் மாதிரி தானே இருக்குது. ஸோ அந்த மாதிரி டியூப்ஸ் மாதிரி கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு யாருன்னா கனெக்டிங் ஃபைபர்ஸ். இதை பார்த்தா வந்து தெரியும் பிளாக் கலரில் இப்படி கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ கனெக்டிங் ஃபைபர்ஸ்னால இந்த மைக்ரோ டியூபியூல்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட வேலை என்னென்னு பார்த்தா இந்த பேஸ் மாதிரி இருக்குது, இந்த ஃப்ளெஜெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ ஃப்ளெஜெல்லான்றது மூவ்மெண்ட்டுக்கு, ஒரு செல் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு. ஸோ அப்படி மூவ் ஆகிறதுக்கு பேஸாக இருக்கிறது யாருன்னு பார்த்தா இந்த சென்ட்ரியோல்ஸ் தான். ஸோ அதான் வந்து இதோட முக்கியமான வேலை. அடுத்ததை பார்க்க போகிறது நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸ் அப்படின்றத ஒரு ஹீரோ மாதிரி, ஒரு செல்லோட மெயினான ஒரு ஆளே நியூக்ளியஸ் தான். ஸோ இந்த நியூக்ளியஸில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதை வச்சே நம்ம எழுதிடலாம். நியூக்ளியஸ் வந்து சுற்றிலும் இதுலேயும் வந்து அவுட்டர் மெம்பரேன் இருக்கும். ஸோ அந்த அவுட்டர் மெம்பரேனை தான் வந்து நியூக்ளியர் மெம்பரேன் அப்படின்னு சொல்வாங்க, நியூக்ளியர் என்வலப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இன்னர் மெம்பரேன் அவுட்டர் மெம்பரேன் இதுலேயும் இருக்கும். ஸோ இப்போ அந்த மெம்பரேன் இருக்கு இல்லையா, அதில் வந்து போர்ஸ் இருக்கும், சின்ன சின்ன போர்ஸ் வந்து இருக்கும். அதுதான் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்காக வெளியே இருக்கக்கூடிய எம்ஆர்என்ஏ, ரைபோசோம்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து வெளியேருந்து உள்ளே கொண்டு வரதுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்காக நியூக்ளியர் போர் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த அவுட்டர் மெம்பரேன் இன்னர் மெம்பரேன் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும்ல, ஸோ அந்த ஸ்பேஸ் தான் பெரிய நியூக்ளியர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த நியூக்ளியர் ஸ்பேஸ் உள்ளே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து ஃபில்லாகி இருக்குது என்னென்னா நியூக்ளியோ பிளாசம் அப்படின்ற ஒரு லிக்விட்னால, அதாவது ஒரு ஜெல் மாதிரியான ஒரு லிக்விட்னால ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நடுவில் இருக்கிறது தான் நியூக்ளியோலஸ். நான் நியூக்ளியர் போர்ஸ் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த போர்ஸ் இருக்குது. அதே மாதிரி ரைபோசோம்ஸும் இருக்குது, ஒரு இல்லை குரோமாட்டின்ஸ் இருக்கும். ஸோ அந்த குரோமாட்டின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த குரோமாட்டின்ஸ்லாம் ஒன்று ரொம்ப பைண்ட் ஆகி ஒன்று ஒன்றா சேர்ந்துச்சுன்னா அதுதான் வந்து குரோமோசோம். ஸோ அதை கண்டென்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எந்த டைமில் நடக்கும் அப்படின்னா செல் டிவிஷன் டைமில் நடக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து கண்டென்ஸ் ஆகிறது தான் வந்து குரோமோசோம். ஸோ இப்போ இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, நான் சொன்னேன் இதுதான் ஹீரோ மாதிரி. ஸோ எல்லா செல்லோட ஆக்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறது ஹெட் யார் அப்படின்னு பார்த்தா அந்த நியூக்ளியஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த நியூக்ளியஸ் தான் என்ன பண்ணணும்னா ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதாவது கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ நம்மளோட கேரக்டர்ஸ் அதாவது ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது யாருன்னா நியூக்ளியஸ் தான். அதே மாதிரி கோடிங் நடக்கிறது விஷயம், அதாவது டிஎன்ஏக்கு வந்து கோடிங் கொடுக்கறது வந்துட்டு வந்து யாருன்னா அந்த நியூக்ளியஸ் தான். அதாவது நான் சொன்னேன் இல்லையா டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன் இதெல்லாம் கோடிங் மாதிரி தான் நடக்கும். அது வந்து நம்ம ஃபர்தராக 12th படிப்போம். ஸோ இதை ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி டிஎன்ஏ டியூப்ளிகேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாமே ஒரு சில ப்ராசஸ் தான். ஸோ அது எல்லாமே வந்து நியூக்ளியஸில் தான் நடக்கும். அதே மாதிரி ரைபோசோமல் பயோஜெனிசிஸ், ரைபோசோம் ஃபார்மேஷனும் வந்து நியூக்ளியோலஸில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நியூக்ளியஸ் பார்த்துட்டோம். அதில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது என்னென்னா குரோமோசோம். ஸோ குரோமோசோம் அப்படின்றது நமக்கு எல்லாமே ஃபெமிலியர் தான். ஸோ இதை வச்சே நம்ம வந்து கண்டென்ட் எழுத போகிறோம். எப்படி அப்படின்னா, இப்போ இந்த குரோமோசோம் வந்து 2 ஐடென்டிக்கலாக இருக்குது, 2 ஐடென்டிக்கலாக இருந்துச்சு, அதாவது ஒரு காப்பி வந்து இன்னொன்று மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஈச் கண்டைன்ஸ் 1 டிஎன்ஏ மாலிகுல். ஸோ ஒரு இதில் வந்து ஒரு டிஎன்ஏ மாலிகுல் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ மேலே இருக்கக்கூடிய ஆம் வந்து பி ஆம் அப்படின்னு சொல்கிறாங்க, கீழே இருக்கக்கூடியது கியூ ஆம்னு சொல்கிறாங்க. ஸோ பி ஆம்ன்றது ஷார்ட் ஆம், சின்னதாக இருக்கும். இங்கே பாருங்கள் சின்னதாக இருக்கு இல்லையா. ஸோ பி கியூ ஆம் பாருங்கள் நீளமாக இருக்குது. ஸோ லாங் ஸ்ட்ரக்சர். ஸோ இது நடுவில் இருக்கக்கூடிய பார்ட் இருக்கு இல்லையா, அதுதான் சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்ட்ரோமியரை வந்துட்டு என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ப்ரைமரி கன்ஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ப்ரைமரி அதாவது ஒரு சின்ன சுருக்க மாதிரி, அதுதான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது. லாங்கர் பெரிய ஆமையும் சின்ன ஆமையும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது. ஸோ அதுதான் வந்து ப்ரைமரி கன்ஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இதிலே வந்து கீழே பார்த்தா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் டிஎன்ஏ மாலிகுல் தெரியும். ஸோ இப்போ இந்த குரோமோசோம்லேயே வந்து டைப்ஸ் இருக்குது. எதை வச்சு டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரோமியரோட லொக்கேஷன் பொறுத்து. ஸோ சென்ட்ரோமியர் வந்து சென்ட்ராக இருந்ததுன்னா அது மெட்டாசென்ட்ரிக், அதே மாதிரி இந்த இடத்துல இருந்துச்சுன்னா அது வந்து சப்மெட்டாசென்ட்ரிக், அதே இது இந்த ஓரத்தில் இருந்துச்சுன்னா ஆக்ரோசென்ட்ரிக், மேலே எந்த ஸ்பேஸும் இல்லாமல் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா அது டீலோசென்ட்ரிக். ஸோ அந்த மாதிரி டைப்ஸ் வந்து பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் குரோமோசோம்ஸ்லேயே வந்து வெரைட்டிஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா பாலிட்டீன் அண்ட் லாம்ப்ரெஷ். ஸோ வந்து கண்டுபிடிச்சவங்களை பொறுத்து ஓகேவா. ஸோ இந்த பாலிட்டீன் இதை வந்து கண்டுபிடிச்சது யாருன்னா பால்பியானி அப்படின்றவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. எதுலனா ஃப்ளைஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதோட குரோமோசோம் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. இது வந்து மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு மாதிரி லைட் அண்ட் டார்க் பேண்டாக தெரிஞ்சிச்சு. ஸோ இப்படி டார்க் பேண்ட், அப்புறம் லைட் பேண்ட், டார்க்கு, ஸோ லைட்டு, இப்படி தெரிஞ்சிருக்கு. லைட் அண்ட் டார்க், லைட் அண்ட் டார்க், ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த 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 இடத்துல வந்து லார்ஜாக ஒரு
ஒரு பஃப் மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஸோ அதை தான் வந்து குரோமோசோமல் பஃப் அப்படின்னு நேம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதுலேயே வந்து அந்த பேண்ட்ஸ் சொன்னேன் இல்லையா, அதை தான் மைக்ரோஸ்கோப்பில் அவங்க ஃபஸ்ட்டு பார்த்தாங்க. ஸோ டார்க்காக இருக்கிறத டார்க் பேண்டும், இன்னொன்று வந்து இன்டர் பேண்ட், லைட்டாக இருக்கக்கூடிய இன்டர் பேண்டும் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுட்டாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டீன் குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து குரோமோனிமேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குரோமோனிமேட்டா அப்படின்னு நேம் வச்சுட்டாங்க. ஸோ இதை வச்சு நம்ம எழுதிடணும். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகிறது, டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆகிறது, ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆகிறது எல்லாமே இந்த வந்து பாலிட்டீன் குரோமோசோமில் தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து லாம்ப்ரெஷ். ஸோ லாம்ப்ரெஷ் வந்துட்டு எதுலனா சாலமண்டர் அப்படின்ற அந்த அனிமலில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ஃப்ளம்மிங் அப்படின்றவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இது வந்துட்டு அதாவது ப்ரஷ் மாதிரி இருக்கும், அதனால் வந்து இது லேம்ப் ப்ரஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ், இதில் இருக்கக்கூடிய இந்த உள்ளே இருக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து ஃபைபர், இதோட ஆக்சஸ் நடுவில் இருக்கக்கூடியதான் வந்து குரோமோசோமல் ஆக்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து லேம்ப் ப்ரஷ் குரோமோசோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ளஜெல்லா. ஸோ ஃப்ளஜெல்லா அப்படின்றது ப்ரோகாரியாட்னு பார்க்கும்போது நம்ம பாக்டீரியாவோட ஃப்ளஜெல்லா பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து நடக்கிறோம் இல்லையா, நம்ம கால் வச்சு நடக்கிறோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி பாக்டீரியா வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு இந்த ஃப்ளஜெல்லா தான் யூஸ் பண்ணும். ஸோ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பாக்டீரியா அந்த க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா, சாரி ப்ளூ கலரில், ஸோ அது பாக்டீரியா, அது கீழே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே அதான் ஃப்ளஜெல்லா. ஸோ அந்த ஃப்ளஜெல்லாவோட பேஸ் இருக்குது இல்லையா, ஸோ அந்த பேஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேஸ் வந்து எதனால் ஆகியிருக்கு, அதுதான் இந்த டயக்ராம். ஓகேவா, இப்போ அதோட ரூட்டு சொல்லுவோம் இல்லையா, இப்போ நம்ம முடியோட ரூட்னா நம்மளோட ஸ்கேல்ப் இருக்குது, நம்மளோட தலை இருக்குது இல்லையா. ஸோ அதை வச்சு நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோன்னா அதே மாதிரி தான், பாக்டீரியாவில் வந்து அந்த ஹேர் வருது இல்லையா, அந்த ஹேரோட ஜூம் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ ஜூம் பண்ணி காமிச்சதில் இதுதான் ஃப்ளஜெல்லா, அந்த ஃப்ளஜெல்லாவோட பேஸ் காமிக்கிறாங்க. ஸோ அந்த பேஸ்லலாம் என்னென்ன இருக்குது, இப்படி ஒரு மோட்டார் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இதை தான் வந்து இதெல்லாம் பிரித்து காமிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது எல் ரிங், இது வந்து ஹூக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதை ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது ரெண்டும் சேர்ந்தது எஸ்எம் ரிங், ரெண்டு ரிங்கும் சேர்ந்துருக்கு. ஸோ அதை எஸ்எம் ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நடுவில் இருக்கக்கூடியது பி ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பாக்டீரியாவோட ஃப்ளஜெல்லாவோட ஸ்ட்ரக்சர். ஸோ எஸ் ரிங் வந்து இஸ் அட்டாச் டு இன்சைட் ஆஃப் த பெப்டிடோக்ளைகான். ஸோ இது வந்து பெப்டிடோக்ளைகான் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பெப்டிடோக்ளைகான் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரிங்ஸ்லாம் எந்தெந்த ரிங்ஸ் எதோட அட்டாச் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஃப்ளஜெல்லா வந்து ரொட்டேட்டர் ஆகிறதுக்கு வந்துட்டு ப்ரோட்டான் மூமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து இன்வால்வ் ஆகும். ஏடிபினால் வந்து ஃப்ளஜெல்லா வந்து மூவ் ஆகாது, ப்ரோட்டான்ஸோட மூமெண்ட்னால் மட்டும்தான் வந்து என்னென்னா இதாகும். ஸோ அந்த டயத்தில் என்னாகும் அப்படின்னா ப்ரோட்டான் மோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஓகேவா, ஸோ அந்த ஃபோர்ஸ் மூலமாக தான் என்னாகும்னா அதுக்கு ஒரு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து அதுலேருந்து கிடச்சி அந்த ஃப்ளஜெல்லா வந்து மோட்டர் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளஜெல்லா மோட்டர் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை வச்சு தான் அந்த ஃப்ளஜெல்லா வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதான் வந்து ஃப்ளஜெல்லாவோட ஒர்க்கிங். இதே தான் ப்ரோகாரியாட்டிக் ஃப்ளஜெல்லான்றது பாக்டீரியாவில், யூகாரியாட்டிக் ஃப்ளஜெல்லான்றது அடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு 9 pairs ஆஃப் மைக்ரோ டியூபியூல்ஸ்னால ஆனது. நம்ம டியூபியூல்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி டியூபியூல்ஸ்னால ஆனது. எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னா 9+2 அரேஞ்ச்மெண்ட்டில் அரேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ இது இந்த இமேஜை பார்த்தா தெரியும், 9+2 அரேஞ்ச்மெண்ட் தெரியும். அதே மாதிரி இந்த இது வந்து ரொம்ப லாங்கராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ளஜெல்லா லாங்கராக இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து பிளாஸ்மா மெம்பரேன் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி சென்ட்ரல் மைக்ரோ டியூபியூல்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ரேடியல் ஸ்போக்ஸ், அதே மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் இல்லைனாலும் நம்மளே எழுதலாம். அதே மாதிரி உள்ள இன்னர் ஷீத் இருக்குது, இதில் நெக்ஸின் அப்படின்ற காம்பவுண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஏ டியூபியூல் பி டியூபியூல் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது வந்து டபுளட் டியூபியூல். ஸோ இதை வந்து நம்மளே எழுதலாம். ஸோ இதான் வந்து யூகாரியாட்டிக் ஃப்ளஜெல்லா.